இப்போ நம்ம 9th ஸ்டாண்டர்ட்ல எக்சர்சைஸ் 1.2 ல ஃபோர்த் செம் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் ரெண்டு கிளாஸ்ல பார்த்திருக்கோம். அதோட கண்டினியூஷன்ல ரெண்டு பார்ட்டா போட்டுருக்கோம். அது பாருங்க, டைப்ஸ் ஆஃப் செட்ஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க எம்டி செட் ஆர் நான் செட். எம்டி செட் பார்த்திருக்கீங்க. எம்டி செட்னா செட் வித் நோ எலமெண்ட்ஸ், சிங்கிள் டென் செட்னா செட் வித் ஒன்லி ஒன் எலிமெண்ட் இல்லையா. இப்போ அதை தான் பார்க்க போறோம். அதை அப்படியே ரீகால் பண்ணிட்டே நம்ம வந்துடுவோம். So, identify the following as null set or singleton set. Null set na ungalukku theriyum, a set, empty set, null set both are same. Vetrugalam, vetrugalam. Appadina oru ganathile endha urupume irukka koodadhu. That is the set which has no elements with it. Adukapram singleton set, oru urupu ganam. Oru ganathile ore oru urupu mattum irukum. A set with only one element. Appo idha neenga distinguish panna poringa. First one paarunga. A set A which consists of set builder form kana kattamaippu muraiyila kuduthirukke set of all x so that x belongs to natural numbers. X belongs to natural numbers. X is greater than 1 but less than 2. X endradhu oru iyalen, A endradhu oru ganam. Ganathila x endra urupugalai kondirukke, andha urupugal ellam iyalengalai saandirukke. Andha urupu ondrai vida adhigamagum irandai vida koraivagum. ஒன்றுக்கும் இரண்டுக்கும் இடையே உள்ள இயல் எண்கள் இருக்கா இல்லை இல்லையா. ஒன்றுக்கும் இரண்டுக்கும் இடையே உள்ள நேச்சுரல் நம்பர்ஸ், தட்ஸ் நோ நேச்சுரல் நம்பர்ஸ் லைக் தட். ஸோ இட்ஸ் அ நல் செட், இட்ஸ் அ நல் செட். அது ஒரு வெற்றுகணம். செட் ஆஃப் ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் விச் ஆர் நாட் டிவிசிபிள் பை டூ. அதாவது இரட்டைப்பட இயல் எண்கள், இரட்டைப்பட இயல் எண்கள் இரண்டால் வகுக்கப்படாத இரட்டைப்பட இயல் எண்கள். ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ், இப் இட் டேக் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆல் ஆர் டிவிசிபிள் பை டூ. அப்போ அது எப்படி பாசிபிள் வித்தவுட் தட் இஸ் விச் ஆர் நாட் டிவிசிபிள் பை டூங்கிறதே இட்ஸ் நாட் பாசிபிள் இல்லையா. ஸோ அகெயின் இட்ஸ் அ நல் செட், இட்ஸ் அ நல் செட். இங்கே இது என்ன செட்டு, சி ஈக்வல் டு, இது வந்து எம்டி செட் இல்லை. இட்ஸ் அ செட் விச் கண்டெய்ன்ஸ் ஒன்லி ஒன் எலமெண்ட், தட் இஸ் ஜீரோ. இது ஒரு ஓர் உறுப்பு கணம், ஒரே ஒரு உறுப்பு மட்டும் இருக்கு பாருங்க. அப்போ இது என்ன கணம், இது வந்து ஓர் உறுப்பு கணம். தட் இஸ் சி இஸ் ஆர் சிங்கிள் டன் செட், சி இஸ் ஆர் சிங்கிள் டன் செட். நெக்ஸ்ட்டு டி வந்து செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ் ஹேவிங் ஃபோர் சைட்ஸ். ட்ரையாங்கிள்ஸ் முக்கோணம் என்றாலே மூன்று பக்கங்களை கொண்டது தான். அப்போ செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ் ஹேவிங் ஃபோர் சைட்ஸ். நான் செட் ஆஃப் ஹெட்லெஸ் பீப்புள் சொன்னேன் இல்லைங்களா எக்ஸாம்பிளுக்கு, அதே மாதிரி செட் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் வித் ஃபோர் சைட்ஸ் என்ன கணம், வெற்றுகணம். எம்டி செட், இட்ஸ் அ நல் செட். இது உங்களுக்கு ஈஸியாக புரியும் இல்லையா. இப்போ நம்ம ஃபோர்த் சம் நெக்ஸ்ட் சம் பார்ப்போம், ஃபிஃப்த் சம் பார்ப்போம். இப்போ நல் செட் சிங்கிள் டென்ஷன் தெரிஞ்சிச்சு, ஃபிஃப்த் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள், ஃபிஃப்த்து இதில் ரெண்டு செட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் விச் ஆர் டிஸ்ஜாயிண்ட், விச் ஆர் ஓவர்லாப்பிங்னு சொல்லணும். விச் ஆர் டிஸ்ஜாயிண்ட்னு சொல்லும்போது டிஸ்ஜாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன், டிஸ் ஜாயிண்ட், ஜாயிண்ட்டோட ஆப்போசிட். அப்போ அங்கே அது வெட்டாகணம், இரண்டு கணங்களுக்கும் இடையே எந்த பொது உறுப்பும் இருக்காது. ஓவர்லாப்பிங்னா வெட்டு கணம், இன்டர்செக்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். தேர் வில் பி எ காமன் எலிமெண்ட் பிட்வீன் த டூ திங்ஸ். இப்போ பாருங்கள் ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க ஏ அண்ட் பி, இதில் ஏ இன்டர்செக்ஷன் பி, வெட்டு கணம் வருதான்னு பாருங்கள். ஏதாவது ஒரு உறுப்பாவது காமனாக இருக்கா, என்னென்னது எஃப் அண்ட் எஸ், எஃப் அண்ட் எஸ். வேற ஏ இருக்கு, ஏ இருக்கு, இங்கே என்ஹெச் இருக்கு, இங்கே ஐ இருக்கு. அப்போ எஃப் ஏ எஸ், அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி எக்ஸிஸ்ட், ஏ இன்டர்செக்ஷன் பி வருது இல்லையா. அப்போ இது ஒரு வெட்டுகணம். இது என்ன செட், அப்போ இது ஒரு ஓவர்லாப்பிங் செட், ஓவர்லாப்பிங் செட். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள், செகண்ட் சம் ஏ சி ஈக்வல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சட் தட் எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் பகாயன். எக்ஸ் என்பது ஒரு பகாயன், அதே சமயம் எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் டூ, இரண்டை விட அதிகமான பகாயன். டி என்பது எக்ஸ் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சட் தட் எக்ஸ் இஸ் அண்ட் ஈவன் ப்ரைம் நம்பர், ஈவன் ப்ரைம் நம்பர். இப்போ பாருங்கள் இது வந்து சிங்கிறத நம்ம இப்போ செட் பில்டர் ஃபார்மில் இருக்குது, கணக்கட்டமைப்பு முறையில் இருக்குது. நம்ம இப்போ
பட்டேல் முறையில் லிஸ்ட் அவுட் பண்ணணும், ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். எக்ஸ் இஸ் அ பிரைம் நம்பர் விச் இஸ் கிரேட்டர் தேன் டூன்னு போது நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், த்ரீ ஃபைவ் செவன், இட்ஸ் அன் இன்ஃபினிட் செட். அவங்க எது வரைக்கும்னு சொல்லவே இல்லை. இப்போ த்ரீ ஃபைவ் செவன் போய்கிட்டே இருக்கும். டிங்கிறது எக்ஸ் இஸ் அன் ஈவன் பிரைம் நம்பர், த ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர் இஸ் டூ. ஸோ டி ஈக்குவல் டு டூ. இப்போ சொல்லுங்க, இது டிஸ்ஜாயிண்டா ஓவர்லாப்பிங்கா? கண்டிப்பா இன்டர்செக்ஷன் கிடையாது. இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் அ நல் செட், எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்போ திஸ் இம்ப்ளைஸ் இது என்ன செட்டு, இஸ் சி அண்ட் டி ஆர் டிஸ்ஜாயிண்ட் செட், டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ், டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் சம், தேர்ட் சம் பாருங்க. ஈ ஈக்குவல் டு செட் அப் ஆல் எக்ஸ், எக்ஸ் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 24, ஃபேக்டர் ஆஃப் 24, தென் எஃப் இஸ் ஈக்குவல் டு செட் அப் ஆல் எக்ஸ் ஸோ தட் எக்ஸ் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 3, எக்ஸ் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 3 பட் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 30, எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 30. அப்போ ஈயை லிஸ்ட் அவுட் பண்ணணும். X is a factor of 24. 124 is 24. 2 12s are 24. 3 8s are 24. 4 6s are 24. These are the factors of 24. இதுதான் 24 இன் காரணிகள் இவை எல்லாம். அடுத்தது F. F வந்து multiples of 3. Multiples of 3 goes on. ஆனால் the multiples are 3, it should be less than 30. Appa 1 3 is 3, 3 2 are 6, 3 3 are 9, 4 3 are 12, then 5 3 are 15, 6 3 are 18, 7 3 are 21, 8 3 are 24, 9 3 are 27. Because it is less than 30, 30-க்கும் குறைவாக இருக்கும்போது multiple of 30, 3-இன் மடங்குகள் 27-ஓடு முடிஞ்சிரும். இப்போ இது disjointed-ஆ ஓவர்லாப்பிங்கா, வெட்டுகணமா வெட்டாகணுமா பாருங்க. எது இது வருது பாருங்க, த்ரீ காமனாக இருக்கு. இ இன்டர்செக்ஷன் எஃப் வருதா வரலையான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு எலமெண்ட்டே வந்துருச்சு த்ரீ, நெக்ஸ்ட்டு சிக்ஸ் வந்துடுது, அடுத்து டுவெல், அடுத்து 24. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் எஃப் எக்ஸிஸ்ட். அப்போ இது என்ன செட்டு, ஓவர் லாப்பிங் செட். இது வந்து ஒரு ஓவர்லாப்பிங் செட், எட்டாகணும். சரியா? இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். சிக்ஸ்த் சம் போகும். சிக்ஸ்த் சம்மில் ஓவரோட நம்ம அந்த உட்கணங்கள் எழுத போகிறோம், உட்கணங்கள் எழுத போகிறோம். அப்போ சிக்ஸ்த் சம் பார்க்கலாம் போ. சரியா? ஆ, நம்ம இப்போ சிக்ஸ்த் சம் பார்க்க போகிறோம். சிக்ஸ்த் சம் வந்து இட்ஸ் அ செட் எஸ் விச் கண்டெயின்ஸ் அ ஃபிகர்ஸ் ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ராம்பஸ், ட்ரையாங்கிள். சரிங்களா? அதாவது சதுரம், ரெக்டாங்கிள் இல்லையா, ரெக்டாங்கிள், சர்க்கிள், ராம்பஸ், ட்ரையாங்கிள். இப்படி இருக்கும்போது லிஸ்ட் த ஃபாலோயிங் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் எஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஆர் ஃபோர் ஈக்குவல் சைட்ஸ். ஃபோர் ஈக்குவல் சைட்ஸ் இதில் எது இருக்கும், ஸ்கொயரில் இப்போ இது ஃபோர் சைடட் ஃபிகர், ஃபோர் சைடட் ஃபிகர், ஃபோர் சைடட் ஃபிகர். சர்க்கிள் வட்டம் என்பது ஒரு ஒரு வட்டமான ஒரு உருவம் உங்களுக்கு தெரியும். ராம்பஸ் வந்து டில்டட் ஸ்கொயர், சாய் சதுரம் வந்து சதுரத்தையே சாய்ச்சா மாதிரி இருக்கும் இல்லையா. நெக்ஸ்ட்டு முக்கோணம், அதில் மூன்று பக்கங்கள் தான் இருக்கும். இதில் நான்கு சம பக்கங்களை கொண்ட உருவங்களை கேட்டிருக்கு. அப்போ எது எது, ஸ்கொயரும் ராம்பஸும், ஸ்கொயரும் ராம்பஸும். அப்போ அந்த சப்செட் எது எது, ஜஸ்ட்டு நீங்கள் இதை மட்டும் எழுதினா போதும், ஸ்கொயரும் ராம்பஸும். சதுரமும் சாய் சதுரம், செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஆர் ரேடியஸ். இந்த அஞ்சு ஃபிகரில் ரேடியஸ் இருக்க ஒரே ஃபிகர் எது, வட்டம் மட்டும்தான். வட்டம் ஆரமுள்ள ஒரே ஃபிகர் வந்து சர்க்கிள் தான். அப்போ அந்த சப்செட் வந்து சர்க்கிள், சிஆர்சி. தென் செட் ஆஃப் ஷேப்ஸ் இன் விச் த சம் ஆஃப் ஆல் இன்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு 180. இதோ சர்க்கிள் இதுக்கு மட்டும்தான் ரேடியஸ் இருக்கும். இல்லை இதில் ஆல் ஃபோர் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இங்கே ராம்பஸில் த ஆல் ஃபோர் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இங்கே
set of shapes in which the sum of all interior angles is equal to 180 in keta inga ila only in triangle sum of the three angles is equal to 180 appo idhila inda subset vandu triangle mukkonam seriya adutha the set of shapes which are five sides na sonna idu four sided figure four sided figure four sided figure idu circle ungalku theriyum pattama irukum triangle three sided figure five sided figure kedaiyadhu illaya appa idu enna set idu ore null set idu ore null set idu da ivula da subsets of the set ungalku subsets eppadi kandupidikkaradhu theriyum illaya first null set varum adha set with no element அதுக்கப்புறம் செட் வித் ஒன் எலமெண்ட் செட்ஸ் வித் டூ எலமெண்ட்ஸ் அண்ட் இட் கோஸ் ஆன் எத்தனை எலமெண்ட்ஸ் கொடுக்குற செட் இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட சப்செட் போய்கிட்டே இருக்கும் இப்போ இங்கே வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதில் இது டூ எலமெண்ட் கொண்ட சப்செட் இது சிங்கிள் டென் செட் இதுவும் சிங்கிள் டென் செட் தட் இஸ் த நல் செட் விச் இஸ் த ஃபர்ஸ்ட் சப்செட் ஆஃப் தி கிவன் செட் உட்கணங்களிலேயே முதல்ல வர உட்கணம் உங்களுடைய வெற்று கணம் தான் இல்லையா அதுதான் செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஆர் ஃபைவ் சைஸ் ஐ திங்க் இந்த மூணு சம்மே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரொம்ப ஈஸி இது நீங்களா உங்களோட போட்டுக்கிற வேண்டியதுதான் ஓகேயா நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த மூணு சம்பவம் தேங்க்யூ